மாமா தெரியலையா சமைச்சு இருக்கேன் என்னது சமைச்சிக்கிட்டு இருக்கியா நான் ஹோட்டல் போயிட்டதான் வாங்கிட்டு வரலாம் நினைச்சேன் சரி பரவாயில்ல நீதான் சமைக்கிறேன் தூங்கிட்டு இருக்கானா கைஸ் பாருங்க இந்த சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த பின்சான் வேற தூங்கிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் தான் இருக்கான் சின்சான் அப்படின்னா நீ எக்ஸசைஸ் பண்ண வரலையா சரி ஓகே சின்சான் நான் மட்டும் போயிட்டு வரேன் நீ வீட்டை பத்திரமா பாத்துக்கோ என்ன சரி வாங்க நம்ம போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரலாம் கைஸ் இது என்னது ஏதோ பெட் மாதிரி இருக்கு இது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியலையே நார்மலா பெட் இப்படி இருக்காது பட் இது என்னன்னு தெரியல எனக்கு

தப்பிக்க முடியும் அவன் சிஞ்சன் நான் போயிட்டு ஷெட்டர்ல இருந்து கார் எடுத்து வந்துறேன் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு வந்துடலாம் சிஞ்சன் கமான் சீக்கிரம் பிராங்க்லின் மாமா ஆனா அந்த பெட்டை யாரு கொண்டு வந்து அங்க போட்டுருப்பாங்க இந்த ஊர்ல நம்ம யாருக்கு என்ன பண்ணோம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு தெரியல சரி ஓகே இப்பதான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போக போறோம்ல அங்க போயிட்டு இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சிருவாங்க சிஞ்சன் இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம் இங்க பத்தியா சிஞ்சன் இந்த நாய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்னு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கு ஐயோ பிராங்க்லின் மாமா அவனை எதுக்கு அடிச்சு போட்டீங்க பின்ன சிகரெட் பிடிக்கிறது தப்பு இல்லையா சிஞ்சன் இவனுங்க மாதிரி ஆளை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது என்ன இது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தரை கூட காணும் எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போயிட்டாங்களோ என்ன இது இந்த ரூம்ல யாரையும் காணும் தம்பி இங்கவாப்பா சின்சான் யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு தம்பி என்னப்பா நீங்க பாட்டுக்கு உள்ள போய்கிட்டு இருக்கீங்க சார் நான் ஃபர்ஸ்ட் வந்தப்ப நீங்க இந்த இடத்துல ஆளே இல்ல அதுக்கு தான் நான் உள்ள போனேன் அது ஒண்ணு தம்பி நான் ஒரு பைல தேடிக்கிட்டு இருந்தேன் கீழே குனிஞ்சு அதான் வேற ஒண்ணும் இல்ல சரி ஓகே நீங்க வந்த விஷயம் அதை சொல்லுங்க சார் எங்களோட வீட்டுக்கு முன்னாடி திடீர்னு ஏதோ ஒரு பெட் வந்து கிடக்கு அந்த பெட் பாக்கறதுக்கே ஒரு டைப்பா இருக்கு சரி ஓகே நீங்க ஏதாவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்களா என்ன இல்ல சார் நாங்க அப்படி எதுவுமே ஆர்டர் பண்ணல சரி ஓகே நீங்க அந்த பெட் எப்போ பாத்தீங்க காலையில தான் சார் நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த பெட்

கடவுளி இது என்னன்னு எனக்குமே சரியா தெரியல இது கேஸ் புது டைப்பா இருக்கு சரி ஓகே இப்போதைக்கு இதோட டீடைல்ஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் சார் எப்படியாவது நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு ஃப்ரங்க்லி நீ ஒன்னும் கவலைப்படாத இந்த கேஸோட டீடைல்ஸ் மட்டும் தான் எல்லாரும் நோட் பண்ண முடியும் இதுக்கு அப்புறமா எங்களோட டீம் வந்து தான் மத்த வேலைய பார்ப்பாங்க பாப்பாங்க என்னது உங்களோட டீம் வரணுமா அது எப்ப சார் வரும் ஃப்ரங்க்லி நீ எப்படி பார்த்தாலும் எங்களோட டீம் நாளைக்கு தான் வரும் சோ அது வரைக்கும் நீங்க இங்க தான் இருந்தாகணும் இந்த ஒரு நாள் மட்டும் அப்படியே இருந்துங்க ஃப்ரங்க்லி நாளைக்கு உங்களோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படிங்கறீங்க ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு சரி பரவாயில்லை என்ன செஞ்சா நம்ம இங்க இருந்துறலாமா என்ன பரவாயில்லை ஃப்ரங்க்லி மாமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல நம்ம

पिंचन

பின்ச்சான் இருக்கானா இல்லையான்னு பார்க்கணும் ஏன்னா பின்ச்சான் எதுக்குள்ளே போய் மாடிக்கிட்டா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் சரி ஓகே நான் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போறேன் சின்சான் நீ பின்னாடியே வந்துரு எம்மாடியோ என்னையா இது இந்த பெட்டு கடியில இவ்வளவு பெரிய இடம் இருக்கா அதுவும் நம்ம வீட்டு கீழே இருந்திருக்கு பின்ச்சான் தான் வந்துருப்போனோம் பிராங்க்லின் மாமா வாங்க நம்ம போயிட்டு அந்த இடத்துல தேடி பார்க்கலாம் அதுவும் கரெக்ட் தான்டா வா நம்ம போயிட்டு தேடி பார்க்கலாம் டே பின்ச்சான் பின்ச்சான்

ஒன்றும் இல்லை மாமா நான் தூங்கிட்டு இருக்கும்போது கார் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு அதான் என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் எங்கேயாவது போகிறீங்களான்னு பார்க்குறதுக்கு வந்தேன் அப்போ வெளியில் ஒரு பெட் கிடந்துச்சு அந்த பெட்டுக்கு நடுவில் ஒரு பைப் மாதிரி போச்சு அதை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு வழி மாதிரி இருந்துச்சு அது என்னென்னு பார்க்குறது அந்த பைப்புக்குள்ளே இறங்கினேன் அது என்ன கொண்டு வந்து இங்கே விட்டுருச்சு ஓகே ஃபைன் பின்ச்சா நான் இன்னொரு தடவை மாதிரி பண்ணாத ஓகேவா ஃப்ரெண்ட்லி மாமா அதெல்லாம் விடுங்க ஆனால் இந்த சீக்ரெட் பேஸ்குள்ளே எவ்வளோ சூப்பர் கார்ஸ் இருக்குன்னு பாருங்க ஆமாண்டா அது இல்லாமல் இந்த கார் எல்லாமே புத்தும் புதுசாக இருக்கு ஆனால் இது யார் கொண்டு வந்து இங்கே வச்சிருப்பாங்கன்னு தெரியல சரி வாங்க நம்ம வேற ஏதாவது இருக்கான்னு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்லி மாமா நீங்கள் மட்டும் போய் பாருங்க நாங்கள் இங்கேயே இந்த சூப்பர் காரை

இங்க வந்து பாருங்கடா சீக்கிரம் சிஞ்சான் பின்சா நீங்க வாங்க என்னாச்சு பிராங்க்லின் மாமா எதுக்காக எப்படி கத்துறீங்க டேய் சிஞ்சான் பின்சா நீங்க வந்து இந்த இடத்தை பாருங்கடா இங்க பாருங்க சிஞ்சான் பின்சான் எம்மாடியோ பிராங்க்லின் மாமா என்ன இவ்ளோ கோல்ட் இதெல்லாம் எங்க உங்களுக்கு கிடைச்சது டேய் சிஞ்சான் அந்த பாக்ஸ் உடைச்சனா அதுல இருந்து தான் இவ்ளோ கோல்ட் வந்துச்சு அப்படியா அப்படினா இங்க இருக்குற எல்லா பாக்ஸ்லயும் வேற கோல்ட் தான் இருக்குமோ அட ஆமா நானும் அப்படி தான் நினைக்கிறேன் பிராங்க்லின் மாமா எதுக்கு வாங்க நம்ம அந்த செல்லல இருக்குற ஒரு பாக்ஸ் உடைச்சு பார்க்கலாம் அதுலயும் தங்கம் இருக்கா இல்லையான்னு பாத்துறலாம் பிராங்க்லின் மாமா அப்படின்ற சரி ஓகே வா நாம போய் அங்க ஒரு பாக்ஸ் உடைச்சு பாப்போம் ஆனா சிஞ்சான் அதுக்குள்ள மட்டும் தங்கம் இருந்துச்சுனா உண்மையாவே நமக்கு ஜாக் ஜாக்பாட் தான் சரி ஓகே சிஞ்சான் இப்ப நான் அந்த பாக்ஸ் ஷூட் பண்றேன் அடே எப்பா மாமா என்ன இவ்ளோ புகை பறக்குது மூச்சே விட முடியல அட ஆமா சிஞ்சன் இவ்ளோ புகை தான் பறந்துக்கிட்டு இருக்கு ஓ நோ ஃப்ராங்க்ளின் மாமா இந்த பெட்டில ஃபுல்லா தங்கம் இருக்கு ஃப்ராங்க்ளின் மாமா லாஸ்ட் ஒரே ஒரு ட்ரே அந்த அந்த செல்லல ஒரு பாக்ஸ் உடைச்சு பார்க்கலாம் அதுலயும் கோல்ட் இருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுப்போம் சிஞ்சன் இதுக்கு மேலயும் உங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா சரி ஓகே பரவாயில்லை வா போய் அதையும் உடைச்சு பாத்துருவோம் ஃப்ராங்க்ளின் மாமா 3